வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலானுங்க. இதுக்கு தேவையானது மீன் எடுத்திருக்கேன், அஞ்சு பீஸ் எடுத்திருக்கேன் நான். இது கட்லா மீனுங்க. அப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், உப்பு. நான் யூஸ் பண்ணுறது இந்து உப்புங்க, நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. முட்டை, ஒரு முட்டையோடது வெள்ளை மட்டும் எடுத்துக்கோங்க. லெமன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ மீன் ஒரு பாத்திரத்தில் போட்டுங்க. மல்லிப்பொடி, மிளகாய்த்தூள், சீரகப்பொடி, உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியாச்சு. முட்டை வெள்ளை மட்டும் எடுத்துருக்கோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ லெமன் கொஞ்சம் புளிஞ்சிக்கலாங்க. இதில் லைட்டாக புளிங்க போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே மூடி வைங்க. பாருங்கள், ஹாஃப் அன் அவர் வச்சு மீன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், கடலை எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மீனை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. கொஞ்சம் இதை கருவேப்பிலையே ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். இப்போது பெரிய வெங்காயம் ஒன்றுங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் கொஞ்சம் வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வணங்கிருச்சு. இது மேலே நம்ம கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. கூடவே கொஞ்சம் லெமன் லைட்டாக. அவ்வளோதாங்க, இனி எடுத்துடலாம். பாருங்கள் இப்போ ஆயிடுச்சு. இதை அடிக்கடி எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இதில் விட்டமின் டி இருக்குது, ஒமேகா 3 இருக்குதுங்க. சிம்பிளி ஷென்பா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.